இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெல்டிங் இணைப்பு முறைகளில் வந்துட்டு வெவ்வேறு வகையான தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முதல்ல நான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம வெல்டிங்கை டிஃபைன் பண்ணும்பொழுது இரண்டு முக்கியமான காரணிகளை வந்து நம்ம உபயோகிக்கணும்னு சொல்லியிருக்கோம், வெப்பம் அழுத்தம். இந்த இரண்டு காரணிகளை வந்து நாம் செயல்படுத்துகிற மூலம் இணைப்புகளை செய்யும் பொழுது அந்த இணைப்பு முறைகளையும் வந்துட்டு இரண்டாக பிரிக்கலாம் இல்லைங்களா. இணைப்பு முறை வெப்பத்தை பயன்படுத்தி செயல்படுத்தும் பொழுது அந்த இணைப்பு முறையை நாம் ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸ் சொல்கிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபியூசன் வெல்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வெப்பத்தை காரணியாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இணைப்பு முகங்கள் வந்துட்டு உருகணும் சரிங்களா. ஸோ இந்த ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸில் வெப்பத்தை வந்து நம்ம காரணியாக செயல்படுத்துகிறோம், இணைப்பு முகங்கள் உருகி இணைப்பை உருவாக்கும். இந்த இணைப்பு செயல்பாட்டுக்கு நாம ஃபியூசன் வெல்டிங் சொல்றோம். ஏன் ஃபியூசன்னா ஃபியூஸ் ஆகுது, அதாவது திரவங்கள் உருவாகி திரவங்கள் கலந்து உறைந்து நாம இணைப்பை உருவாக்கிறோம். நம்ம உலோக கலவையை வந்து உருக்கிறதுக்கு என்ன தேவைப்படும், நிச்சயமாக வெப்பம் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ வெப்பம் இன்றியமையாத காரணி. அந்த வெப்பத்தை செலுத்தி இணைப்பு முகங்கள் உருகி நாம் இணைப்பு உருவாக்குறதுக்கு ஃபியூசன் வெல்டிங் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே நான் வெல்டிங் டிஃபைன் பண்ணும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா. அதாவது நாம் அணுக்கள் இடப்பெயர்ச்சி செய்கிறோம், இடப்பெயர்ச்சி செய்த அணுக்கள் வேதிவினை புரிஞ்சு அவை உருகும் பொழுது புதிய முகமாக உருவாகுது இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் நாம் வந்துட்டு ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ நினைவு வச்சுக்கோங்க, எந்தெந்த இணைப்பு முறை திரவ நிலையில் நடக்குதோ, எந்தெந்த இணைப்பு முகங்கள் உருகி உறைந்து புதிய முகமாக மாறுதோ, அந்த இணைப்பு முறைகள் எல்லாத்தையும் இந்த வகையில் அடக்கலாம், இந்த வகையில் ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸில் சரிங்களா. இரண்டாவது வரை ப்ரெஷர் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ ப்ரெஷர் வெல்டிங் ப்ராசஸில் அந்த இணைப்பானது வந்துட்டு திட நிலையில் நடக்கும், சாலிட் ஸ்டேட்டில். இந்த முறையில் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு அவ்வளவான காரணி கிடையாது, ஆனால் அழுத்தம் ப்ரெஷர் முக்கியமான காரணியாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இணைப்பு முகங்கள் வந்துட்டு உருகாது, இணைப்பு முகங்கள் திட நிலையிலே தான் இருக்கும். திட நிலையிலேயே அணுக்கள் வந்து இடப்பெயர்ச்சி நடந்து வேதிவினை புரியும் சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸை வந்து நாம் ப்ரெஷர் வெல்டிங்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு உராய்வு, உராய்வு பண்ணும்போது என்ன ஆகும், வெப்பம் உருவாகும். பட் அந்த வெப்பம் வந்துட்டு அந்த இணைப்பை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் கிடையாது. அந்த உராய்ந்து பண்ணுற செஞ்சுட்டு நாம் லோட் அப்ளை பண்ணுவோம், சக்தி ப்ரெஷரை கொடுத்து அந்த இடப்பெயர்ச்சிக்கு நாம் முக்கிய உந்து சக்தியை கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸில் ப்ரெஷர் அழுத்தம் தான் முக்கிய காரணி, ரேட் கண்ட்ரோலிங் ஃபேக்டர். ஸோ அதனால் வந்துட்டு நாம் அதை ப்ரெஷர் வெல்டிங் சொல்லுவோம். ப்ரெஷர் வெல்டிங்கில் அழுத்தம் முக்கிய காரணி,
நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு, இந்த முகங்கள் திட நிறையில் தான் இருக்கும். ஸோ அழுத்தம் வந்துட்டு நாம் பண்ணிட்டு அந்த இன்டர்ஃபேஸ் முகங்கள் வந்துட்டு உருகாது, திட நிலையில் தான் செயல்படுத்துகிறோம். இதை வந்து நாம் ப்ரெஷர் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நீங்கள் உடனடியாக ரீகால் பண்ணிக்கிங்க டெஃபினேஷனில். டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கோயலசன்ஸ், அணுக்கள் இடப்பெயர்ச்சி செய்து வேதிவினை புரிந்து இரண்டு முகங்களும் ஒன்றாகிறதுக்கு நாம் வெப்பத்தை பயன்படுத்தலாம், அழுத்தத்தை பயன்படுத்தலாம், அது இரண்டையுமே பயன்படுத்தலாம், சரிங்களா? ஸோ வெப்பத்தை பயன்படுத்தி உருக்கி நாம் இணைப்பு செயல்படுத்தும் பொழுது அதை வந்து நாம் ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அழுத்தத்தை மட்டுமே பயன்படுத்தி வெப்பம் உருவாகலாம், ஆனால் அழுத்தம்தான் முக்கிய காரணியாக இருந்து அந்த இணைப்பு முகங்கள் உருகாமல் திடநிலையிலே இருந்தால் அந்த வகையான இணைப்பு முறைகளை வந்து நாம் ப்ரெஷர் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? குட். ஸோ இந்த ரெண்டு வகைகளிலையும் வந்துட்டு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது, ஃபியூசன் வெல்டிங்லேயும் சரி ப்ரெஷர் வெல்டிங்லேயும் சரி. அதை நம்ம குறிக்க பார்த்தலாம் நாம் என்னென்ன வகை முதல்ல இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா வெல்டிங் ப்ராசஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, ஓகே, இரண்டு முறைகள் ஃபியூசன் வெல்டிங், ப்ரெஷர் வெல்டிங். ப்ரெஷர் வெல்டிங்கில் வந்துட்டு நம்ம சாலிட் ஸ்டேட்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஏன் சாலிட் ஸ்டேட்? திடநிலை, ஏன்னா இணைப்பு முகங்கள் வந்துட்டு உருகலை, சாலிட் ஸ்டேட்டில் தான் பண்ணுறோம். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் பண்ணுறதுனால நாம் அதை வந்துட்டு ப்ரெஷர் வெல்டிங் ஆர் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஃபியூசன் வெல்டிங், அதாவது உருகி ஒட்ட வைத்தல், உருகி பட்ட வைப்பு. இதில் வந்துட்டு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்தி பற்ற வைப்பு, ஆர்க் வெல்டிங், அனைத்து வகையான ஆர்க் வெல்டிங் வந்து நம்ம ஃபியூசன் வெல்டிங் வகையில் தான் சேரும். ஸோ மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங், அதாவது மிக்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மெட்டல் இன்டன் கேஸ், உலோக மந்தவாயு முறை. ஸோ மெட்டல் இன்டன் கேஸ், மந்தவாயுக்கள்னால் இன்டன் கேஸஸ் இல்லைங்களா. ஸோ உலோக மந்தவாயு வெல்டிங் முறை, இது வந்து டங்ஸ்டன் மந்தவாயு மின்தி முறை, ஓகேங்களா. சாரி, இது வந்துட்டு சாரி இன்றைக்கி இல்லது, இது வந்துட்டு SMAW ஷீல்டர் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஓகேங்களா. இது வந்துட்டு மிக், அதாவது மெட்டல் மந்தவாயு முறை, சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங். ஸோ ஆர்க்கு வந்துட்டு நாம் முழுவதுமாக மூழ்கச் செய்து வெல்டிங் செய்வோம், அதுவும் சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங். அதாவது தான் அதிகப்படியான செயல்திறன் நாம் ஆர்க் வெல்டிங்கில் பார்க்க முடியும். நம்ம உருவாக்க வெப்பம் எல்லாமே நம்ம வெல்டிங் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹைலி எஃபிஷியன்ட் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம ஃபியூசன் வெல்டிங்கில் தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி சக்தி மிகு கதிர்கள், பவர் பீம், லேசர் பீம் ஆகட்டும், லேசர் கதிர்களை வச்சோ எலக்ட்ரான் பீமை வச்சோ நம்ம செய்கிறது வந்துட்டு அதுலேயும் நம்ம உருக்குவோம், உருக்கி வெப்பம் உருவாக்கி உருக்கி நாம் வெல்டிங் செய்கிறதுனால அவைகளும் ஃபியூசன் வெல்டிங்கை சார்ந்தது தான். மின்தடை, மின்தடை பற்றவைப்பு, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், அதுலேயுமே வந்துட்டு வெப்பம் உருவாக்கி இணைப்புகள் வந்து உருகி நம்ம உருவாக்குறதுனால அது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கும் வந்து நாம் ஃபியூசன் வெல்டிங்கில் தான் சேர்த்துறோம். அப்புறம் வேதிவினை, எலக்ட்ரோஸ்லாக், மின்னணு வேதி முறை. ஸோ அதுலேயும் நாம் வந்துட்டு உருக்குவோம். அலிமினோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது வெப்ப உமிழ் இணைப்பு முறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பம் உமிழுது, வெப்பம் இருக்கு இல்லையா, உருகுது. ஸோ அது வந்து ஃபியூசன் வெல்டிங் தான். அப்புறம் நாம் வாயு பற்ற வைப்பு, கேஸ் வெல்டிங். ஸோ நம்ம ஆக்சிஜனையும் அசிட்டிலையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது அசிட்டிலின் கேஸ் வந்துட்டு பேர்ன் ஆகுது. இப்போ நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் எடுத்தீங்க இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம், எல்பிஜி நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த உருளையில் இருந்துட்டு உருவாகிற அந்த இயற்கை எரிவாயு இருக்கு இல்லைங்களா, பெட்ரோலியம் கேஸ்.
ஸோ அதையே வந்துட்டு நாம் பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோடய வெப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டரோட ஃப்ளேம் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு யூ கேன் கோ அப் டு அஸ் ஹை அஸ் 5000 கெல்வின். ஸோ அந்த வெப்பத்தை வந்துட்டு நாம் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உருளைகளை வந்துட்டு ஆக்சிஜன் ஆஸ்ட்லின் எடுத்துகிட்டு ஆஸ்ட்லின் எரியும் பொழுது வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் வைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு வாயு பற்றவைப்பு முறை, கேஸ் வெல்டிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபியூசன் வெல்டிங்லாம் வந்துட்டு நாம் வகைப்படுத்துகிறோம். ப்ரெஷர் வெல்டிங், சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இதில் வந்துட்டு நாம் அந்த இணைப்பு முகங்கள் வந்துட்டு உருகாது. உராய்வு பற்றவைப்பு, ஓகேங்களா, கோல் ப்ரெஷர், அதாவது நாம் சூடாக்காம அரை வெப்பநிலையிலேயே கூட பண்ணலாம் வெல்டிங். மிக அதிகமான அழுத்தத்தை கொடுக்குற மூலமாக, கோல் ப்ரெஷர் கொடுக்குற மூலமாக, ஓகேங்களா. ஸோ நம்ம அரை வெப்பநிலையிலேயே வந்துட்டு அழுத்தம் கொடுக்கமா பண்ணலாம். டிஃப்யூஷன், அணுக்கடத்தல், இதுக்கு வெப்பம் தேவைப்படும். ஏன்னா அணுக்கள் வந்துட்டு அடைய வெப்பநிலையில் வந்துட்டு அவ்வளோ அதிகமாக அவ்வளோ சுலபமாக வந்து இடப்பயிற்சி செய்யாது. அதுக்கு உந்து சக்தி தேவைப்படும், டிரைவிங் ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா. அந்த டிரைவிங் ஃபோர்ஸை வந்துட்டு நாம் வெப்பத்தை உருவாக்கமாக பண்ணலாம். பட் அந்த வெப்பம் வந்துட்டு அதோட உந்து சக்தி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். அணுக்கள் இடப்பயிற்சி செய்கிறதுக்கு நாம் அழுத்தமும் கொடுக்கும், அழுத்தம் கொடுத்து அந்த இடப்பயிற்சி நடக்கிறதுனால திட நிலையிலேயே நாம் அந்த இணைப்பை உருவாக்கலாம். ஸோ அது வந்து சாலிட் ஸ்டேட், அது ப்ரெஷர் ப்ரெஷர் பில்டிங் ப்ராசஸ் தான் சொல்லுவோம். அப்புறம் வெடி பற்றவைப்பு, எக்ஸ்ப்ளோசிவ், என்ன நடக்கும், எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணும் பொழுது நீங்கள் ரெண்டு இடப்பு வச்சிங்க, ஒரு ஒரு வெடியை வெடிக்கும் பொழுது மிக அதிக திரிபு நடக்கும். திரிபுனா என்ன, ஸ்ட்ரெயின், டிஃபமேஷன். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு மிக அதிக வேகத்தோடு திரிபு அடைவதனால ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அணுக்கள் வந்துட்டு இடப்பயிற்சி செய்யும். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வெடி பற்ற வைப்பு. அப்புறம் அல்ட்ராசானிக், ஓகேங்களா, ஒளிக்கதிர்கள். இந்த ஒளிக்கதிரிகள், ஒளிக்கற்றைகள் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, ஒளிக்கற்றைகள் வச்சுக்கலாம், ஒளிக்கற்றைகள் இந்த ஒளிக்கற்றைகள் நாம் வந்துட்டு அந்த இணைப்பு முகங்களுக்கு செலுத்தும் பொழுது அந்த இணைப்பு முகங்களில் வந்துட்டு மிக அதிக அடர்த்தியில் வந்துட்டு அதிர்வடைய செய்யலாம். ஸோ அந்த அதிர்வுகள் உண்டாக்கும் பொழுது லோக்கலி அந்த இன்டர்ஃபேஸில் உராய்வு உண்டாகும். அதனால் வந்துட்டு அந்த இணைப்பு முகங்களுக்கு மிக மிக அருகாமையில் வெப்பம் உருவாகி நம்ம அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அணுக்கள் இடப்பயிற்சி செய்யும். அவ்வாறு செய்யும் பொழுது முகங்கள் வந்து ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு நாம் அல்ட்ராசானிக் வெல்டிங் சொல்லுவோம். அந்த ஒளிக்கற்றைகள் நாம் செலுத்துகிறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம செமி அறிவு திறனை விட அதிக அதிர்வில் செலுத்துவோம். அதனால் வந்துட்டு நம்மளை கேட்க முடியாது. அதான் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் அல்ட்ராசவுண்டை பார்த்துருக்கலாம். நம்மளோட மருத்துவ பயன்பாடுகளுக்கு வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு அந்த மருத்துவ பயன்பாடுகளை பயன்படுத்தோட மிக அதிக அதிர்வும் அடர்த்தியும் கொண்ட அணுக்கட்டைகளை, ஒளிக்கட்டைகளை நாம் செலுத்தி நாம் அந்த இணைப்பு முறையை உருவாக்குறது. இந்த வகைப்பாடில் வந்துட்டு இன்னொரு வெல்டிங் முறை இருக்குது, அது வந்து மேக்னெட்டிக்லி இம்பல்டு ஆர்க்னு சொல்லுவோம். இந்த முறையானது வந்துட்டு நாம் வெப்பத்தையும் பயன்படுத்துவோம், அழுத்தத்தையும் பயன்படுத்துவோம், இணைப்பு முகங்களை உருக்குவோம்.
ஆனால் இணைப்பு பண்ணும் பொழுது, இணைப்பு செய்யும் பொழுது, அந்த வெல்டிங் செய்யும் பொழுது இந்த உருகின திரவம் வந்துட்டு வெளியேறிடும். இணைப்பானது வந்துட்டு திட நிலையில் தான் நடக்கும். அந்த ஒரே ஒரு முறையானது நாம் எதுலேயுமே போட முடியாது இல்லைங்களா. ஏன்னா திரவம் நடக்குது, திரவமும் நடக்குது, திரவமும் இது உருவாகுது. ஆனால் இணைப்பு முறை வந்துட்டு திட நிலையில் தான் நடக்காதனால தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இதை நம்ம எதுலையும் சேர்த்த முடியாது. ஸோ இந்த முறையில் வந்துட்டு நம்ம பைப்பெல்லாம் வெல்ட் பண்ணுவோம், உருளையில் வெல்ட் பண்ணலாம். ஸோ இந்த முறையை வந்துட்டு மேக்னெட்டிக் வெல்டட் ஆர்க் வெல்டிங் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவைகள் தான் இணைப்பு முறைகளில் இருக்கிற வகைப்பாட்டின் அடிப்படை. ஸோ நீங்கள் வெல்டிங்கை வந்துட்டு இரண்டு பாகங்களாக பிரிக்கலாம், ஃபியூசன் வெல்டிங், ப்ரெஷர் வெல்டிங். ஃபியூசன் வெல்டிங்கில் வந்துட்டு நாம் ஜாயின் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உருகி அணுக்கள் இடப்பயிற்சி செய்து உறைந்து புதிய முகத்தை உருவாக்குறோம். ஸோ அது வந்துட்டு ஃபியூசன் வெல்டிங். ப்ரெஷர் வெல்டிங்கில் வந்துட்டு நாம் அழுத்தத்தை செலுத்தி இடப்பயிற்சி செய்து புதிய முகத்தை உருவாக்குறோம். இரண்டு முகங்கள் ஒன்றாகின்றன, ப்ரெஷர் வெல்டிங். ஃபியூசன் வெல்டிங்கில் வந்துட்டு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. நாம் மின்தீயை வச்சு செய்யலாம், லேசர் ஒளிக்கற்றைகளோ எலக்ட்ரான் பீம் வச்சு செய்யலாம், மின் தடையை வச்சு செய்யலாம், அல்லது வேதி வினைகளை உபயோகித்து செய்யலாம், இல்லது வாயுக்களை பற்ற வைக்கிறது மூலமாகவும் செய்யலாம். அதே மாதிரி ப்ரெஷர் வெல்டிங்கில் வந்துட்டு சாலிட் ஸ்டேட் வெல்டிங் சொல்லலாம். அதில் வந்துட்டு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. உராய்வு பற்ற வைப்பு, அறை வெப்பநிலை பற்ற வைப்பு, அழுத்த பற்ற வைப்பு, அணுக்கடத்தல் பற்ற வைப்பு, வெடி பற்ற வைப்பு, அல்ட்ராசோனிக் வெல்டிங், ஓகே, ஒலிக்கற்றைகளை உபயோகித்து நம்ம வெல்ட் செய்யலாம். ஸோ இவைகள்லாம் வந்துட்டு சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் நமக்கு வரும். மூன்றாவது பிரிவானது வந்து மேக்னெட்டிக் இம்பெல்ட் ஆர்க் வெல்டிங். அது வந்துட்டு இரண்டு நிலைகளும் சேராது. ஏன்னா நம்ம வந்துட்டு இன்டர்ஃபேஸை வந்து வெல்ட் செய்கிறோம். வெல்ட் செஞ்சுட்டு நம்ம உருக்கியை வெல்ட் செஞ்சு அந்த உருகின திரவம் வந்து வெளியேறிடும். இணைப்பு வந்துட்டு திரவ நிலையில், திட நிலையில் தான் நடக்கும். இணைப்பு திட நிலையில் நடக்கிறதுனால நாம் வந்துட்டு அதை வந்துட்டு இரண்டு முறைகளையும் வந்து நாம் வகைப்படுத்த முடியாது.